வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கான அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் அட்டை வழங்குவது குறித்து தற்காலிகமாக ஒரு புதிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் புதிய ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் அட்டையானது மிக அத்தியாவசிய அட்டையில் ஒன்றாக உள்ளது. இதன் மூலமாக அரசின் நிதி உதவியும் இந்த ரேஷன் அட்டை மூலமாகவே வழங்கப்பட்டு வரும் நிலையில் பலரும் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. அதே போல் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலில் உள்ளது. இதனால் புதிய ரேஷன் அட்டை வழங்குவது உணவு வழங்கல் துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. உணவு வழங்கல் துறை ஆணையர் ஹர்சஹாய் மீனா மாவட்ட வழங்கல் அதிகாரிக்கு ஒரு சுற்று அறிக்கையினை அனுப்பியுள்ளார். அதில் லோக்சபா தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் உள்ளவரை புதிய ரேஷன் கார்டுகள் மட்டும் கார்டுதாரர்களுக்கு விநியோகம் மேற்கொள்ள இயலாது என்று அறிவித்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகள் உள்ளதால் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாது. விதிமுறைகள் தளர்த்தப்பட்டவுடன் கார்டுகள் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நம்ம மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.